ஹே காய்ஸ், இது உங்கள் க்ரியேட்டிவ் ஃபுட் தமிழா. ஸோ இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது என்னென்னா ரைஸ் ஃப்ளவர் கேக். ரொம்ப சாஃப்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப அமேசிங்காக இருக்கும். ஸோ எனக்கு அவ்வளோதான் சொல்ல தெரியும், ஏன்னா அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதை சொல்ல தெரியாது, அதனால தான் நான் இப்படி சொல்கிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், அதுவும் வித் சீஸ் ஓட பாருங்கள் உங்களுக்கு எப்படி பன்னீரும் சீஸ் வித் எக். ஸோ உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி சில சில ஆப்ஷன்ஸுங்கிறது இருக்குது. நாங்கள் அதை பார்க்கலாம் எப்படி பண்ணலான்னு. ஸோ கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல், ஏற்கனவே பண்ணியிருந்தீங்கனாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பண்ணிவிட்டும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க பார்க்கலாம் எப்படின்னு. ஸோ ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், வாங்க. ஸோ ஃபஸ்ட்டாக எக் எடுத்துக்காங்க. ஸோ முடிஞ்சளவு ட்ரை பண்ணுங்கள் பாஸ்டரைஸ் எக். ஸோ உங்களுக்கு பாஸ்டரைஸ் எக் கிடைக்காட்டி உங்களுக்கு ஏன்னா பாஸ்டரைஸ் எக் இருந்துச்சுன்னா பாஸ்டரைஸ் எக் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லோம், ரொம்ப பயமில்லாமல் இது பண்ணலாம், சின்னவங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம். ஸோ உங்களுக்கு இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள். ஸோ அதோட சொல்லுங்கள். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பட்டர் வித் எக், அதோட வெள்ளை எல்லாம் ஆட் பண்ணிக்காங்க. ஸோ ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ அதோட ரைஸ் ஃப்ளவர் ஆட் பண்ணுங்கள். ஸோ எல்லா பேக்கிங்லேயும் மறந்துடாமல், நீங்கள் எப்போ என்ன பேக்கிங் செஞ்சாலுமே மறந்துடாமல் நீங்கள் சலிச்சிடணும். ஸோ சலிக்காமல் செய்யாதீங்க, முடிஞ்சளவு சலிச்சுட்டே செய்யுங்க. ஸோ அப்போ தான் அது நல்லா இதாக வரும். அந்த ஃப்ளவரில் இது இருக்காது. நான் அதோட டிஸ்கிரிப்ஷனில் ரெசிபியை கொடுக்குறேன், கண்டிப்பாக மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஸோ மிக்ஸ் பண்ணுங்க நல்லா, ரொம்ப ஈஸி, அவ்வளோ தூரம் மெனக்கட அவசியமே இல்லை. பாருங்கள் இந்த மாதிரி ஸ்ட்ரெஷில் இருக்கணும். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து மெனக்கடுற ஒரு இதே இருக்காது, ஆனால் அந்த டேஸ்ட்டு அப்படி தான் இருக்கும், உடம்புக்கும் நல்லா. ஸோ அதே மாதிரி, ஸோ நான் வாழையில் தான் எடுத்திருக்கேன் இதை இதுக்கு பேஸுக்கு. ஸோ உங்களுக்கு ஏனமாக இருந்துச்சுன்னா மறக்காமல் வாழையிலே எடுங்க. ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த மாதிரி கட் பண்ணிக்காங்க. ஸோ உங்களோட அந்த சைஸஸ் எப்படி இருக்கோ அந்த இது இருக்கோ அந்த ட்ரே அந்த அளவுக்கு கட் பண்ணிக்காங்க. ஸோ நான் அதை கட் பண்ணிவிட்டு வாழையிலே பாருங்கள், கட் பண்ணியாச்சு, இந்த அளவுக்கு கட் பண்ணிக்கிட்டு. ஸோ அதுக்கு பிறகு நான் சரியாக வச்சு செட் பண்ணுறேன், பாருங்க எப்படி வந்துடுவோம். ஸோ ரொம்ப ஈஸி. ஸோ அதே மாதிரி பாருங்கள் எப்படின்னு. ஸோ கொஞ்சம் சுட்டுக்காங்க, முடிஞ்சால் வாழையிலையே சுட்டுக்கிட்டு அதுக்கு வந்து மேலால் ஆயில் தடவுங்க. ஆயில் இல்லாட்டி பட்டர் என்னென்னாலும் தடவலாம். ஸோ பாருங்கள் இந்த மாதிரி தடவி மாதிரி கப்பில் எடுத்து ரொம்ப ஃபுல்லாகவும் போட்டுறாங்க, அளவும் போட்டுறாங்க, ஒரு அளவு ரொம்பவும் இதாகிற மாதிரி போட்டுறாங்க. அதுக்கு பிறகு நாங்கள் கிரேட் பண்ண ஒயிட் செடார் சீஸ் போடுறோம். ஸோ உங்களுக்கு தேவைன்னா செடார் போடலாம், அப்படி இல்லாட்டி நட்ஸ் எதுவும் தேவைனாலும் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டை. ஸோ அதுக்கு பிறகு மறந்துடாமல் நான் இதில் எக்ஸ் வைக்கிறேன், மீட் வைக்கிறேன். உங்களுக்கு தேவையாக இருந்துச்சுன்னா எப்படியும் இது வந்து சோய் எக். ஸோ இது வந்து எப்படி செய்கிறதுன்னு அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன், கண்டிப்பாக ட்ரை பாருங்கள் அந்த வீடியோ. நான் கண்டிப்பாக நான் பார்த்துட்டு இதில் லிங்க்கை கொடுக்குறேன். ஸோ அதனால் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு, பேக் ஆகியாச்சு. ஸோ பேக் ஆகின பிறகு அதுக்கு மேலே பட்டரை பூசி மறுபடியும் சீஸ் ஆட் பண்ணுறோம். ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகாக வரும்னு பாருங்கண்ணா. ஸோ உங்களுக்கு இது வந்து ஒரு மோர் தென் ஒரு 3-4 days வச்சிடலாம் சிலரில். அதே மாதிரி உங்களுக்கு எதுவும் ஃபங்க்ஷன் அப்படி இப்படின்னா கூட பயமில்லாமல் 3-4 days வச்சுட்டு மறுபடியும் ரீஹீட் பண்ணலாம், பண்ணி கொடுக்கலாம். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.